குலவி வந்தாலே புழுவையும் பூச்சியும் பற்றி கவலை இல்லை, அடுத்த பூச்சியும் புழுவையும் அதே பார்த்துக்கிடுவான். செலுத்தி வரணுமா வேண்டாமா? வரணும். இதுக்கு தான் ஒரு 5 மேட்ரு உங்கள் வயலில் செஞ்சீங்கன்னா உங்கள் வயலில் நல்லது செய்கிற பூச்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அவங்கள வச்சே கெடுதல் செய்கிற பூச்சிகளை போட்டு தள்ளலாம். இதை தான் ஊர் ஊராக போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 5 மேட்ரு செஞ்சு பார்த்துட்டு முடியலைன்னா தான் பூச்சி மருந்துக்கு போகணும், இல்லை வேறு எந்த டெக்னிக்கும் போகணும். இந்த 5 மேட்ரு என்ன, அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். உங்கள் மெயின் பயிர் என்ன வேணாலும் இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், கரும்பாக இருக்கலாம், கடலையாக இருக்கலாம், தக்காளியாக இருக்கலாம், மிளகாயாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் வயலில் போட்டுக்கோங்க. வரப்பு முழுக்க தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணி, தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சுருங்க. தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சுட்டா அந்த தட்டப்பயிருக்கு அசுவனின்னு சொல்கிற கெடுதல் செய்கிற பூச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அசுவனியை சாப்பிட்றதுக்கு நல்லது செய்கிற பூச்சி எல்லாம் உங்கள் வரப்புக்கு வந்துடும். நல்லது செய்கிற பூச்சி மட்டும் கிட்டத்தட்ட 120 பூச்சி இருக்குது. உங்களுக்கு 10 பூச்சியை கடகடன்னு சொல்கிறேன். செலந்தின்னு சொல்கிற 8 பூச்சி, பொறி வண்டு, பச்சை கண்ணாடி ரெக்க பூச்சி, சிற்பிடி, கொலைகார நாவாய் பூச்சி, ஊசி தட்டாம், பெரிய தட்டாம், இடுக்கிவால் பூச்சி, இது எல்லாமே நல்லது செய்கிற பூச்சி. குலவியில் 4 டைப்பான குலவி, இது எல்லாம் வரப்புக்கு வந்துடுவாங்க. இந்த வரப்பில் உக்காந்துருக்கிற நல்லது செய்கிற பூச்சினா உங்கள் மெயின் பயிருக்கான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட், அடுத்த வயல்லேருந்து, அடுத்தவங்களோட வயல்லேருந்து நம்ம வயலுக்கு நல்லது செய்கிற பூச்சி மட்டும்தான் வரணும், கெடுதல் செய்கிற பூச்சி வரக்கூடாது. அப்படி வந்தாலும் வரப்புலையே நிப்பாட்டணும். இதுக்கு என்ன பண்ணுறது? ரெண்டாவது மேட்ரு, ரெண்டாவது வேலை, உங்கள் வயலுக்கும் நம்ம வயலுக்கும் நடுவில் தடுப்பு சுவர் கட்டணும். தடுப்பு சுவர்னா சிமெண்ட் செங்கல் வச்சு கட்ட வேண்டாம். அதுக்கு ஒரு பயிர் இருக்குது, கம்பு, சோளம், மக்காச்சோளம். இந்த மூணில் ஏதாவது ஒரு பயிரை வரப்பில் நீங்கள் முதல் லைனில் தட்டப்பயிர் போட்டிருக்கீங்க, அதுக்கு அடுத்த லைனில் நெருக்கமாக கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமாக நட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் மெயின் பயிரை விட இவங்க வேகமாக வளர்ந்து நின்று உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் என்னவாக மாறிடுவாங்க? தடுப்பு சுவராக மாறிடுவாங்க. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அதுக்கு மீறி நல்லது செய்கிற பூச்சி உள்ளே வரலாம், கெடுதல் செய்கிற பூச்சியை வரப்புலேயே நிப்பாட்டணும். நீங்கள் அதுக்கு என்ன, வரப்புலேயே நிப்பாட்டுறதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு அட்டகாசமான செடி இருக்குது, அந்த செடிக்கு பேர் தான் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. இப்போ உங்கள் மெயின் வயல் வச்சாச்சு, மெயின் வயலில் மொத்தோ லைன் தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணி, அதுக்கு வெளிப்பக்கம் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், அதுக்கும் வெளிப்பக்கம் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி, இது மட்டும் நெருக்கமாக நடவே கூடாது. 8 ஒரு செடி உங்கள் வெளி வட்டத்தில், 8 ஒரு செடி தான் நிற்கணும். கொட்டமுத்து செடியோட ஆமணக்கு செடியோட இலையை பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெருசு இருக்கும். இப்படி உங்கள் வயலோட வெளிப்பக்கம் இப்படி நின்றுச்சுன்னா வெளியிலிருந்து வர்ற கெடுதல் செய்கிற பூச்சியோ புழுவோ என்ன செய்யும், மொதல் அந்த கொட்டமுத்து செடியோட இலையை பார்த்தோடனே வாயில் ஜொல்லு ஒழுகி, புழுவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி 50 சாப்பிடணும்ல, கொட்டமுத்து செடியில் இறங்கி அதை தின்னுட்டு உங்கள் கம்பு சோளத்தை தாண்டி உங்கள் வயலுக்குள்ளே நுழைவாங்க, உங்கள் தட்டப்பயிரை தாண்டி உங்கள் வயலுக்குள்ளே. பூச்சியாக இருந்துச்சுன்னா அந்த கொட்டமுத்து செடியோட இலையை பார்த்தோன்னே, ஆஹா இதில் முட்டை போட்டோம்னா நான் மாலுக்கு எக்குத்தை பார்த்திம்மா அப்படின்னு கீழே இறங்கி அன்றைக்கி போட வேண்டிய 40 முட்டையை போட்டுட்டு உங்கள் கம்பு சோளத்தை தாண்டி உங்கள் தட்டப்பயிரை தாண்டி உங்கள் மேலுக்கு. அப்போ இப்போ யாரை வச்சு யாரை கண்டுபிடிச்சிடலாம்? கொட்டமுத்து செடி தான் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர், ஏவாவா உள்ளே போயிருக்கான் அப்படின்னு காட்டி கொடுக்குற செடி. இதை தான் 8 ஒரு செடியாக உங்கள் வயலுக்கு வெளிப்பக்கம் வைக்கணும். இந்த மூணு வேலையும் செஞ்சிட்டிங்கன்னா, எது தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணி, கம்பு சோளம், மக்காச்சோளத்தில் ஏதாவது ஒரு பயிர், கொட்டமுத்து, இது மூணை பண்ணிட்டாலே முக்காவாசி நல்லது செய்கிற பூச்சிகளை உள்ளே இழுத்தாச்சு, காவாசி கெடுதல் செய்கிற பூச்சிகளை வரப்புலேயே நிப்பாட்டியாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான பூச்சி, என்ன பூச்சி, ரெண்டாவது பார்த்த பூச்சி, குலவி. வயலுக்கு வரணுமா வேண்டாமா? குலவியை இழுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூ செடி இருக்குது. எல்லா கலர் பூச்செடிக்கும் குலவி ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆனால் மஞ்சள் கலர் பூச்செடி, துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்தி பூ, சாமந்தி பூ, அந்த சாமந்தி பூவுக்கு குலவி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயலுக்கு வரும். அப்போ இந்த கேந்தி பூன்னு சொல்கிற சாமந்தி பூ எங்கே நடணும்? கொட்டமுத்து செடியை எத்தனை அடி கேப்பில் நட்டிருக்கோம்? 8 கேப்பில். அந்த 8 கேப் முழுக்க என்ன நிற்கணும்?
இந்த துளுக்க சாமந்தின்னு சொல்ற செண்டு மல்லின்னு சொல்ற கேந்தி பூ, இந்த நாலு வேலையை செஞ்சிட்டீங்கன்னா தட்டைப்பயிறு, அதுக்கடுத்து கம்பு சோளம் மக்காச்சோளம், அதுக்கடுத்து கொட்டைமுத்து, கொட்டைமுத்துக்கு நடுவில் மஞ்சள் கலர் பூச்சிடு, நாளையும் சேர்த்து செஞ்சாச்சுன்னா உங்கள் வயலில் முன்னாடியே சொன்னோம் 100 ஜாதி பூச்சியில் எத்தனை ஜாதி கெடுதல், எத்தனை ஜாதி நல்லது, 40 வெஜிடேரியன், 60 நான் வெஜிடேரியன், இந்த ரேஷியோவை மாற்றி, ரேஷியோன்னா என்ன, இந்த விகிதாச்சாரத்தை மாற்றிடுறீங்க. இந்த நாலு வேலையும் சேர்த்து செஞ்சால் இந்த 40 இருக்கிற கெடுதல் செய்கிற பூச்சி 20 மாறிடும், இந்த 60% இருக்கிற நல்லது செய்கிற பூச்சி 80% மாறிடும். இந்த நாலு வேலையும் உங்கள் வயலில் செஞ்சுட்டீங்க, இந்த 80 இந்த 20 கவனிச்சுக்கணும். அதுலேயும் 5வது வேலையாக ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம். என்ன 5வது வேலை? அந்த 20% இருக்கிற கெடுதல் செய்கிற பூச்சி உங்கள் பயிரை திங்க விடாமல் பண்ணணும், கசப்புத்தன்மையை உருவாக்கணும். அப்படின்னா வேப்பம் கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு. இங்கே நான் வேப்ப எண்ணெயும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வேப்பம் புண்ணாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேப்ப எண்ணெயும் வேப்பம் புண்ணாக்கும் 100% அக்மார் கலப்படம். வேப்பம் கொட்டை தான் ஒரிஜினல். வேப்பம் கொட்டை இடித்து தூளாக்கி, வெள்ளை பூண்டோட இடித்து தூளாக்கி, மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு வடிகட்டி அந்த சாறை எடுத்து, உங்கள் மெயின் பயிர் வரப்பில் இருக்கிற நம்ம ஐட்டங்களுக்கு கிடையாது, உங்கள் மெயின் பயிருக்கு தெளிச்சு விட்டிங்கன்னா உங்கள் மெயின் பயிர் கசப்பாக மாறிடும். அந்த 20% உட்காந்துருக்கிற கெடுதல் செய்கிற பூச்சி உங்கள் பயிரை திங்காது, பட்டினி கிடக்கும். இந்த 80% இருக்கிற நல்லது செய்கிற பூச்சி பறந்து பறந்து அடிக்கும். உங்கள் வயல் பூச்சிக்குள்ளிங்கிற விஷம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே வளர ஆரம்பிக்கும். ஒரு சந்தேகம் வரலாம், வேப்பங்கொட்டை சாறுன்னு சொல்கிற அந்த வெள்ளைப்பூண்டு சாறு கசப்பு தன்மைக்கு இந்த பூச்சி மருந்தோட விஷத்தன்மை இல்லை, விஷத்தன்மை கிடையாது. ஒரு வாரம் 10 சுல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த விஷம் செடியிலே, அந்த கசப்பு தன்மை செடியிலே இருக்காது, சூரிய வெளிச்சத்திலே காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அடிக்கிற பூச்சி மருந்து செடிக்கு மேலே இறங்கி உள்ளே இறங்கி செடியோட வேர்லேருந்து தண்டுலேருந்து பூவிலேருந்து காயிலேருந்து எல்லா இடத்துலையும் விஷமாக உக்காந்துருக்கு. நீங்கள் செடியில் விஷம் தெளிக்கப்பட்ட எந்த செடிகள்லேருந்தும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எஞ்சிய நஞ்சு தங்கும் நஞ்சு உங்கள் சாப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது உங்களோட ஈரலையும் கொழுப்புலையும் படிய ஆரம்பிக்கும். உங்களோட ஈரல் கொழுப்புங்கிறது எங்கே, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே கொழுப்பு தான், வீங்கி போய் தான் இருக்கணும். அப்போ உடம்புல எல்லா இடத்துலையும் படிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், உங்கள் உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள், நீங்கள் உடனே எல்லாம் செத்தரல மாட்டீங்க, செயல்பாடுகளில் குறைபாடுகள், எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது. இதயம் ஒழுங்காக வேலை செய்யாது, கல்லீரல் மண்ணீரல் ஒழுங்காக வேலை செய்யாது, கிட்னி ஒழுங்காக வேலை செய்யாது, உங்களுக்கு மண்டை வலிம்பீங்க, சாப்பிட்ட சாப்பாடை ஒழுங்காக செரிக்க முடியலம்பீங்க. நீ உங்கள் உடம்புக்கு வர்ற எல்லா வியாதிக்கும் மூல காரணம் நம்ம வயலில் தெளிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட எச்சம் எஞ்சிய நெஞ்சாவும் தங்க நெஞ்சாவும் உங்கள் உணவில் படிஞ்சிருது. ஒரு காலத்தில் உணவே மருந்து, இன்னைக்கு உணவெல்லாம் நஞ்சு. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, மருந்தை உணவாக எடுத்துக்கிறோம். என்ன மருந்தை உணவாக எடுத்துக்கிறோம், இப்போ ஏழையும் பணக்காரனும் வேற மாதிரி. என்ன ஏழை பணக்காரன், சாப்பிட்ட பின்னாடி 5000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா பெரிய பணக்காரன். 50 ரூபா மாத்திரை கூட கிடைக்காம ஆஸ்பத்திரியில் லைனில் நின்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லைனில் நின்னா அவன் ஏழை. சாப்பிட்ட பின்னாடி என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு ஏழை பணக்காரன் டிஃப்ரென்ஸ். இதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம், நம்ம தப்பிதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது பூச்சியை மட்டும் போட்டு தள்ளலை, அதை மட்டும் பேசணும். நான் ஏகப்பட்ட விஷயங்களை கட் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கிறேன். மண்ணில் பட்டுச்சுன்னா மண்ணை காலி பண்ணுது, தண்ணியில் விழுந்துச்சுன்னா தண்ணியை காலி பண்ணுது. நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும்போது காற்றுல தான் அடிக்கிறீங்க, காற்றை காலி பண்ணுது. பூச்சி மருந்துங்கிறது இன்னைக்கு தேதியில் விவசாயி பயன்படுத்துகிற 1 அணு ஆயுதம், அதைத்தான் நான் சொல்லுவேன், அணு ஆயுதம். அந்த அணு ஆயுதம் இல்லாமல் உலக சாந்தமாக்கணும்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இவ்வளவு நேரம் என்னோட பேச்சை அமைதியாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.